பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எங்கேயோ பலஸ்தீன்ல தானே யாரோ கொத்து கொத்தா சாவுறாங்க. அங்க செத்து போறது, அங்க அண்ணாதே நிக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைங்களா அதுங்க, அங்க இடிஞ்சு கிடக்குது அதெல்லாம் நம்ம வீட்டு விடாது அப்படின்ற நினப்புல தான் இங்க பல முஸ்லிம்கள் பட்டாசு வெடிக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே இந்த வீடியோ முஸ்லீம்களுக்கானது, இந்த வீடியோ இந்துக்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கானது சொல்லி நம்ம இது வரைக்கும் என்றைக்குமே பிரித்து பேசினதில்ல. இப்போ முதல் முறையாக இந்த வீடியோ இது முஸ்லீம்களுக்கான ஒரு வீடியோ. அதாவது எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல், யாரை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு பட்டாசு வெடிச்சுட்டு தெரிந்தாங்க தெரியுமா, அந்த ஒரு சில முஸ்லீம்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மட்டும். இங்கே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சாங்க, சேவ் பலஸ்தீன், ப்ரே ஃபார் காசா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த உருக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நேற்று அவங்க பட்டாசு வெடிக்கும் போது பார்க்க முடிஞ்சு. அவ்வளோ கவலை மறந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பட்டாசு வெடிக்கிறத பற்றி நான் சொல்கிறது முஸ்லீம்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்துக்களை நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஏன் பட்டாசு வெடிக்கிறீங்க, காசை வீணாக்குறீங்க, காற்றை மாசுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களை நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவங்களுடைய நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இங்கே நான் கேள்வி கேட்குறது முஸ்லீம்களை பார்த்து தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் இறைவன்ட்ட பதில் சொல்லணும். இந்த பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவு செஞ்சீங்கன்னு இறைவன்ட்ட பதில் சொல்லணும். பணத்தையோ எதையுமே வீண் விரயம் செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லும் போது இந்த பட்டாசை வெடித்து பணத்தை வீண் விரயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு முஸ்லீம் என்பவன் தன்னோட கரத்தாலேயோ தன்னோட நாவாலேயோ அடுத்தவர்களுக்கு நோவினை தரமாட்டான் பாருங்க, அவன் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பட்டாசு வெடித்து பல பேருக்கு நோவினை கொடுத்து, பல பேஷண்ட்டை நிம்மதி இல்லாமல் இருக்க விட்டு, காற்றை மாசுபடுத்தி, ஒளியை மாசுபடுத்தி, இப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு முஸ்லீம் செய்யவே கூடாது. சரி, இது ஏதோ மற்ற காலங்களில் செஞ்சாங்க, எக்கெடுக்கட்டு போங்க அப்படின்றக்கு ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்துலையுமா வெடிப்பீங்க? அங்கே பலஸ்தீனில் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு உருகுனா போதாது, அங்கே கொத்து கொத்தா சாவுறாங்க. பிள்ளைங்க கை செதஞ்சி கால் செதஞ்சு அந்த பிள்ளைங்க துடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துலையும் பட்டாசு வெடிக்க மனசு வருதுன்னா அது மனசா இல்லை களி மண்ணா அப்படின்னு தான் நமக்கெல்லாம் கேள்வி கேட்க தோணுது. இப்போ காசாவில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். அப்போவாச்சும் அந்த கவலையே இல்லாமல் பட்டாசு வெடித்தாங்களே சில முஸ்லீம்கள், அவங்களுக்கு அது அவங்க மனசில் என்ன மாற்றம் வருதுன்றதை பார்ப்போம். அங்கே பலஸ்தீனில் இப்போது அங்கே வந்து அபு சஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 53 வயசு பெரியவர், அவர் வந்து இப்போ அங்கே பொதுவாகவே யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அந்த உடலை அடக்கம் செய்கிறது தான் இவரோட வேலை. அந்த அபு சஹர் இப்போது அல்ஜசீரா அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமான பிணங்களை அடக்கம் செய்வேன், குறிப்பாக அல் குத்துஸ் ஹாஸ்பிட்டலில் அல் அக்ஸா ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பிணங்கள் நான் தான் அடக்கம் செய்வேன். இப்படி அடக்கம் செய்யும் போதே நான் ஒரு நாளைக்கு 1 பிணமோ 2 பிணம் அதிகபட்சம் 1 நாளைக்கு 3 பிணம் அடக்கம் பண்ணுவேன். சில நேரத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான நேரத்தில் 30 பிணங்கள் அதிகபட்சம், என்னோட சர்வீஸில் அதிகபட்ச பிணம் அப்படின்னா 30 பிணத்தை ஒரே நேரத்தில் நான் ஒரே நாளில் நான் அடக்கம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் இப்போ இந்த போர் நடக்கும்போது, இந்த குண்டு போடும் போது, இப்படியாப்பட்ட நேரத்தில் ஒரு நாளைக்கு நான் ஒருத்த மட்டும் 100 பிணங்களை நான் அடக்கம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ போரோட இந்த மும்முறையும் போகிறத பார்த்தா ஒரு நாளைக்கு 200 பிணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மோசமாக அந்த போரோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுலேயே அவர் குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அந்த மரணிக்கக்கூடிய அந்த பிணங்களை நான் எடுத்துகிட்டு போய் அடங்க செய்யும் போது கை கிழிஞ்சு கால் கிழிஞ்சு தான் அதிகமான பிணங்கள் வருது. கை காலை இல்லை, கை கிழிஞ்சு போய் கால் கிழிஞ்சு போய் சில பிணங்களில் கை காலை இல்லாமல் இப்பேற்பட்ட சடலங்களை தான் நாங்கள் வந்து அடக்கம் செஞ்சிட்ருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள், அந்த குழந்தைங்கள்லாம் கை கிழிஞ்சு கால் கிழிஞ்சு தலை இல்லாமல் உடல் செதஞ்சு போய் இப்போ ஏற்பட்ட குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க என் கையில் தூக்கும் போது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் 53 வயசு பெரியவர் அழுகிறார். இந்த விஷயத்தை அல்ஜசீரா எப்படி பதிவு செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகளை பற்றி அவர் சொல்லும் போது அவருடைய அந்த வெண்மையான அந்த வெள்ளையான தாடி நனைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அழுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மக்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம வீட்டில் இப்படி ஒரு நிலவில் சம்பவம் நடந்துருச்சுங்க, நம்ம வீட்டில் இப்படி நம்ம குழந்தைங்களுக்கோ, நம்ம பெரியவங்களுக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ, நம்ம வீட்டுக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அப்போ நம்ம இப்படி தான் அக்கறையே இல்லாமல் பட்டாசு வெடிப்போமா?
இல்ல நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு முஸ்லீம் ஒருத்தங்க போய் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான், கவலை மறந்து பட்டாசு வெடிக்கிறானா, அப்ப நம்ம வயிறு எப்படி எரியும்? அப்ப இந்த மாதிரிதான் அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கும். சும்மா மத்த நேரத்துல வாட்ஸ்அப்ல சேவ் காசா, சேவ் பலஸ்தீன், ப்ரே ஃபார் காசா அப்படி ஸ்டேட்டஸ் வந்துட்டு வச்சா போதாது. நம்மளுடைய செயல்ல இருக்கணும். அந்த நம்ம செயல்ல அவங்களுக்கான ஒரு முறையான ஒரு ஆதரவு தரம் தெரியுமா, அதுதான் உண்மையான ஒரு அறம். இதே மாதிரி பார்த்தோம்னா அங்க காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டர், டாக்டர் முகமது கினீம், அந்த டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துறாரு. அது இன்னைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, காசாவை பொறுத்த வரைக்கும் 50,000 மேற்பட்ட கர்ப்பிணிகள் இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இன்னைக்கு நாளைக்கு அவர் பேட்டி கொடுக்க மறுநாள் சொல்றாரு, நாளைக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு மட்டுமே 130 பெண்கள் பிரசவத்துக்கு இருக்கிறாங்க இந்த காசாவில். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ வசதி இங்கே கிடையாது. இப்போ 130 பெண்கள் பிரசவமாய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதில் சில பிள்ளைங்க சத்து இல்லாமலோ இல்லை குறப்பிரசவத்தில் பிறந்திருந்தாலோ அந்த பிள்ளைங்களை வைக்கிறதுக்கு இங்கு பெட்டரி எங்கள் கிட்டே இல்லை, இங்கு பெட்டரில் தேவையான கரண்ட் இல்லை, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லை, அதனாலே இங்கே குழந்தைங்க இங்கு பெட்டரி பிறந்தும் நல்ல முறையில் பிறந்துமே இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் குழந்தைங்க இங்கே கொத்து கொத்தா சாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இஸ்ரேல் சுற்றி வளைச்சதால இங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லாதால எந்த பாவமும் செய்யாத அந்த பிள்ளைங்க அநியாயமா சவக்குழிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. அதுலேயே ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், அப்படியே கண்ணீர் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த இடிபாடுல சிக்கி இறந்து போயிடுறாங்கல்ல, அப்படி வந்து ஒரு அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த அம்மா ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண். அந்த அம்மா தூக்கிட்டு வரும்போது அந்த அம்மா தூக்கிட்டு வந்தோம், அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி, இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, உள்ள இருக்கக்கூடிய குழந்தையாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட வைத்த சிசரியன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த சிசுவை வெளியில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த நசுக்குனதுல, அந்த இடிப்பாடில் சிக்கி நசுங்கி போனதுல இந்த பிள்ளையோட அந்த நுரையீரல் நசுங்கி போயிருக்குது. நுரையீரல் நசுங்கி போனதால இந்த பிள்ளையால மூச்சு விட முடியல, அந்த குட்டி சிசு அந்த பிள்ளையால மூச்சு விட முடியல, இதை பார்த்து என்னால் கண்ணீர் அடக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அவ்வளோ கொடுமையாக சொல்றாரு. இப்போ பிள்ளையால மூச்சு விட முடியல, கொண்டு போய் வைக்கிறதுக்கு அங்கே இங்கு பெற்று வசதி இல்லை. அப்போ இதை இந்த வசதி இல்லாமல் அங்கே குழந்தைங்க கொத்து கொத்தா சாவுறாங்க. குழந்தையோட நிலைமையை பார்க்கும்போது என்னால் அழுவையை அடக்க முடியல, ஆனால் எனக்கு அழுகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை, நான் அடுத்தால பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே பேட்டியை முடிச்சு டாக்டர் போய் அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போறாரு. இந்த டாக்டர் முகமது நீம் இவரை பற்றி அங்கே கூட வேலை செய்யக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் அர்ப்பணிப்போடு அங்கே வேலை செஞ்சுருக்கிறாரு, அவர் எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாருன்னு தெரியல, எந்நேரமும் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யாராருக்கும் போய் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எங்கே சாப்பிட்றாரா தூங்குறாரான்னு கூட தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாரு. இந்த பேட்டியை பதிவு செய்யக்கூடிய மீடியாக்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த டாக்டரோட ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்லையுமே ரத்தக்கரை இருக்குது. அந்த இடிப்பாட்லேருந்து தூக்கிட்டு வந்தாங்க அந்த பேஷண்ட்டோட ரத்தக்கரை, இவரோட அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சாரால் சக்கா, அவங்க கொடுத்த பேட்டியுமே ரொம்ப பிரபலமான பேட்டி. நான் வந்து ஓய்வே இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம், எந்த ஒரு பெட்டு வசதி எதுவுமே இல்லாமல் பேஷண்ட்டை தரையில் படுக்க வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம், அதில் குழந்தைங்க பக்கம் என்னால் போக முடியல, குழந்தைங்க இருக்கக்கூடிய காயம், குழந்தைங்களோட அழுகுரல், அவங்க அப்பா அம்மாவை காணான்னு சொல்லி அந்த குழந்தைங்களோட அழுகுரலை என்னால் கேட்க முடியல, இதுக்கு பயந்துக்கிட்டே நான் குழந்தைங்க பக்கம் போகாமல் பெரியவங்க பக்கம் மட்டுமே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் இவ்வளோ அர்ப்பணிப்போட இவ்வளோ தியாகத்தோடு அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நம்ம பாட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளாம் என்ன தான் சொல்கிறது? இப்போ இன்றைக்கி காசாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? அங்கே டாக்டர் சொன்னாங்க, இஸ்ரேல் ராணுவம் வந்து முழுக்க சுற்றி வளைச்சதால ஐசியூவில் இருக்கக்கூடிய 39 குழந்தைகள் ஐசியூவில் இருக்கிறாங்க, 4 பெரியவங்க இருக்கிறாங்க. இப்போ எந்த எல்லாமே கட்டானதால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்போ இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில நாளில் இவங்க எல்லாருமே சவக்குழிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமான தண்ணி இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கரண்ட் வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் அந்த மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க. காசாவில் கேன்சர் பேஷண்ட் மட்டும் 9,000 கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதை இழுத்து முடியாச்சு. 60 மேற்பட்ட முக்கியமான பள்ளிவாசல்கள், காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலமான பள்ளிவாசல்கள், 60 மேற்பட்ட பள்ளிவாசல் இடிச்சு சுக்குநூறாக குண்டு போட்டு இடிச்சு நொறுக்கப்பட்டுருச்சு. இவ்வளோ கஷ்டம் அங்கே பட்டுருக்குறாங்க. நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு காரணம் கேட்டால், இல்லைங்க பிள்ளைங்க ஆசைப்படுது, பிள்ளைங்க ஆசைப்படுது, நாங்கள் வாங்கி கொடுக்கல, பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்குது அப்படிங்கிறோம். பிள்ளைங்க மேலே ஈஸியாக பழைய தூக்கி போட்டுரும். இப்போ முதல் இது என்னன்னா, பிள்ளைங்களுக்கு நம்ம பக்குவத்தை சொல்லித்தரல. ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கத்தை சொல்லித்தரணுமோ, ஒரு பிள்ளைக்கு எப்படி குடும்ப சூழலை சொல்லித்தரணுமோ, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்தா அந்த பக்குவம் தானாக பிள்ளைங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இது வந்து ஒரு பெருமைக்கு சொல்லலை, இந்த விஷயத்தை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ என் மகனுக்கு 5 முசாபுன்னு சொல்லி பேர். என் மகனை பொறுத்த வரைக்கும் நான் ஷூட்டிங் இருக்குமே என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவான். நான் ஷூட்டில் என்ன நான் பேசுகிறேன் எல்லாத்தையுமே நல்லா கவனமாக கேட்டுட்ருப்பான்.
அதுக்கடுத்து நான் வீடியோ இந்த சம்பந்தமாக ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த வீடியோக்கள் இருக்குல்ல காசாவில் வரக்கூடிய வீடியோக்கள் அவன் என் ஃபோனை வாங்கி பார்ப்பான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க அழுகிற வீடியோலாம் பார்த்தா நான் மூஞ்சி அப்படியே சின்னதாயிரும். சின்னதாகி உடனே துழு விரிப்பு விரித்து அவன் தொழுவான். தொழுதுட்டு அல்லா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு காப்பாற்றலா அப்படின்னு சொல்லி உட்காந்து அவன் அந்த 5 வயசு புள்ள அவங்களுக்காக உட்காந்து அவன் துவா செஞ்சுட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். என் மகன் படிக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக பேசணும் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே வந்து அவன் அம்பேத்கரை பற்றி நல்லா பேசியிருந்தான், அதனால் அவனே சில்ட்ரன்ஸ் டே பேச வைக்கலாம்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. அப்போ அவனுக்கு சில்ட்ரன்ஸ் டேயில் பேசுகிறதுக்காக நான் எழுதி கொடுக்குறேன். உலகிலேயே அதிக குழந்தைகளை கொண்ட பெருமைமிக்க நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி முதல் வாசகம் நான் எழுதுகிறேன். இந்த வாசகத்தை எழுதிட்டு பேசுகிறான்னு சொல்கிறேன், பேசவே மாட்டான். பேசவே நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன்றான். இந்த அம்பேத்கருக்கு நல்லா பேசினேடா நம்ம பேசுகிறான் அப்படின்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறமா நைட்டு சொல்கிறான், நான் ஏன் தெரியுமா பேச மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் அதில் எழுதியிருக்கிறதுல உலகிலேயே அதிக குழந்தைகளை கொண்ட பெருமை மிக்க நாடு இந்தியான்னு போட்டிருக்கீங்க, இந்தியா பெருமை மிக்க நாடு கிடையாது அப்படின்றான். ஏன்டா இந்தியா பெருமை மிக்க நாடு இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, அங்கே காசாவில் என்ன மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களாம் செத்து போதில்ல, அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஓட்டு போடும்போது அங்கே போர் நிறுத்தணும்னு சொல்லி இந்தியா ஓட்டு போடலை, அப்போ போர் நிறுத்தணும்னு சொல்லி ஓட்டு போடலைன்னா அவங்க எப்படி பெருமையான நாடாக இருக்க முடியும், அதனால் நான் இந்த பேச்சை பேசவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான். எனக்கே ஆச்சரியமே போச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அதுக்கடுத்து இன்னேற்று நைட்டு வந்த செய்தியில் இந்தியா வந்து போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. உடனே அவனை கூப்பிட்டு காமிச்சேன், டே இந்தியா போர் நிறுத்தத்துக்கு சொல்லிட்டாங்க, இப்போ இந்தியா பெருமையான நடுதுனே இப்போ பேசுறியா அப்படின்னா, ஆ சரி இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அதை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோமோ எதை பழக்கப்படுத்துகிறோமோ அதுபடி பிள்ளைங்க தானாக வளருவாங்க. அதை விட்டு நம்ம எந்த நம்மளோ வாழ்க்கையில் அக்கறை இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வளரக்கூடிய பிள்ளைகளும் அக்கறை இல்லாமல் தான் வாழும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்துலேயும் பட்டாசு வெடிக்கும்போது பிள்ளைகளை காரணமாக கட்டி நம்மளும் நல்ல பாராட்டத்தக்க விதத்தில் பட்டாசு வெடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் யாரெல்லாம் முஸ்லீம்களில் இப்படி பட்டாசு வெடித்து பரவசப்பட்டுட்டு இருந்தாங்களோ தயவு செஞ்சு இது மாதிரியான விஷயங்களை விட்டுருங்க. விட்டுட்டு இனியாச்சும் அறம் சார்ந்த ஒரு வழியில் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து நல்ல உயர்ந்த பொறுப்பில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சிறந்த அறம் சார்ந்த வழியில் போக வேண்டியதாக முக்கியம். குறிப்பாக இந்த நேரத்தில் அங்கே கொத்து கொத்தா மக்கள் சாகும் போது இந்த நேரத்தில் பட்டாசு வெடிக்கிறது அது எப்படியாப்பட்ட ஒரு மனசாச்சு, அதெல்லாம் ஒரு நியாயமான காரியமா அப்படின்றத நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும். ஒன்றுமில்ல, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். 2004 இங்கே சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது அந்த சுனாமியில் எத்தனையோ மக்கள் கடலோரத்தில் வசித்த மக்கள்லாம் இறந்து போனாங்க. அவங்க இறந்தவங்க எந்த ஜாதி எந்த மதம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்கடுத்து வந்த 2005 வந்த நியூ இயர் புத்தாண்டு சிறப்பு விழான்னு சொல்லி எல்லாருமே நியூ இயர் கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த 2005 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தமிழ்நாட்டில் நியூ இயர் கொண்டாடவே இல்லை. இளைஞர்கள் பீச்சில் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுவாங்க, யாருமே கொண்டாடல. அதுதான் மனிதநேயம். என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் இங்கே அநியாயமாக கொத்து கொத்தா செத்து போயிருக்கும்போது நான் எப்படா கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் அவ்வளோ ஒரு பொறுப்போடு செயல்பட்டாங்க. ஏன் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு 2018 நடந்துச்சு. அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கப்புறம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்த தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்கள் யாராலுமே கொண்டாடல. காரணம் எப்படா நான் கொண்டாட முடியும், என் மக்கள் இங்கே அநியாயமாக கொத்து கொத்தா சுடப்பட்டிருக்கும் போது நான் எப்படி கொண்டாட முடியும்னு சொல்லி தூத்துக்குடி மக்கள் அவங்களோட மனிதநேயத்தை காட்டினாங்க. அதனால் இப்போ பலஸ்தீனில் அங்கே மக்கள் கொண்டாடிட்டு இருக்க அங்கே கொத்து கொத்தா கொல்லப்பட்டு இருக்கும்போது இங்கே நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடுறது நியாயமா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க.